அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிவுகளை பார்த்து வருகிறோம். அதன்படி டொனால்டு ட்ரம்ப் 246 எலக்ட்ரல் காலேஜ் வாக்குகளை பெற்று முன்னிலை வகித்து வருகிறார். அதே நேரத்தில் ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளரான கமலா ஹாரிஸ் 210 எலக்ட்ரல் வாக்குகளை பெற்றிருக்கிறார். இருவருக்கும் இடையிலான வித்தியாசம் என்பது சற்றே குறைந்திருக்கிறது. 24 எலக்ட்ரல் வாக்குகள் மட்டுமே ட்ரம்ப் அதிபராக வெற்றி பெற இன்னும் தேவை. டொனால்டு ட்ரம்ப் 246 எலக்டோரல் வாக்குகளை தற்போது பெற்றிருக்கிறார். ஜனநாயக கட்சி வேட்பாளரான கமலா ஹாரிஸ் 210 எலக்டோரல் வாக்குகளை பெற்றிருக்கிறார். அங்கு 270 எலக்டோரல் காலேஜ் வாக்குகளை பெறும் அதிபர் வேட்பாளர் அடுத்த அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுவார். இந்நிலையில் இன்னும் 46 தொகுதிகளை வென்றால் டொனால்டு ட்ரம்ப் அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுவார். அமெரிக்க தேர்தல் நிலவரங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக அமெரிக்க வாழ் தமிழர் திரு எழில் நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். இப்போ தேர்தல் நிலவரங்களை பார்த்து வருகிறோம். இருவருக்கும் இடையிலாக ஒரு நெக் டு நெக் போட்டி நிலவுது அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா, இல்லை அதிபர் இந்த வேட்பாளரான இப்போ ட்ரம்ப் வந்து முன்னிலை வகிக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? வணக்கங்க. ஆக்சுவலா இது ஒன் சைட் கேம் மாதிரிதாங்க. இது இப்ப இருக்கிறது நெக் டு நெக்னு இப்போ 230-210 அது காமிக்கிறதால நமக்கு நெக் டு நெக்னு இருக்கும். பட் ஆனா முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஸ்விங் ஸ்டேட் தானே மேட்டர்ஸ். இந்த ஸ்விங் ஸ்டேட்ஸ்ல எல்லாமே அந்த 7 ஸ்விங் ஸ்டேட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து எல்லாத்துலயும் லீட்ல இருக்கிற விஸ்கான்சன், இது மிஷிகன், பென்சில்வேனியா, ஜார்ஜியா அண்ட் தென் அரிசோனா. ஸோ இதுல 7 இதுல வந்து அவர் ஆல்ரெடி 5லயும் அவர் தான் லீட்ல இருக்காரு. ஸோ அங்க அந்த எலக்ட்ரல் ஓட்ஸ், ஏன்னா பென்சில்வேனியால 19 எலக்ட்ரல் ஓட்ஸ், ஸோ 230+ 19 பாத்தீங்கன்னா 249 வந்துடும். ஸோ ஜார்ஜியாலையும் அகெயின் 12-14 எலக்ட்ரல் ஓட்ஸ், மிஷிகன்லயும் அகெயின் மிஷிகன்ல 12-14 அகெயின். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ற 270 வந்துருவாரு. ஸோ நெவேடால மட்டும் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ நெவேடால ஸ்டார்ட் பண்ணா அவங்க 6 எலக்ட்ரல் ஓட்ஸ் தான். ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ ஈஸி அவர் ஈஸியா வின் பண்றது வெரி கிளியரா தெரியுது. அண்ட் ஆல்சோ அவர் சொன்னது எல்லாமே இட் ஜஸ்ட் ரிஃப்ளெக்டட். அவர் வந்து சொன்னது இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் அமெரிக்கன்ஸ் அப்படின்னு சொன்னாரு. அண்ட் ஆல்சோ செகண்ட் திங் இமிக்ரேஷன் ஸ்டாப் பண்றேன்னாரு. ஏன்னா நான் லாட் ஆஃப் இமிக்ரன்ட்ஸ் வந்தாங்க. ஸோ அந்த அந்த பார்டர் கிராசிங் அது வந்து ரொம்ப ப்ராப்ளம். அது 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 ஈஸியா அது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு கமலா ஹாரிஸ் மேல. வெரி கிளியர்லி தே கேன் லைக் தே கேன் சீ தட் இதுதான் நடந்திருக்குன்னு அவ்வளவு கிளியரா அவங்களுக்கு தெரியும். ஸோ அண்ட் நெக்ஸ்ட் திங் அவர் வந்து அவர் சின்ன சின்ன அவர் அவ்வளவு பிளான் எல்லாம் இல்லை அவர் சொன்னதுல. அவங்க டிபேட்ல இவங்க ஈஸியா வின் பண்ணாங்க. அவங்க ரெண்டு பேர் நடந்த டிபேட்ல கமலா ஹாரிஸ் செமையா பேசினாங்க. என்ன ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறேன் அப்படிலாம் சொல்லி பேசுறாங்க. பட் இவருக்குள்ள பிளான் இல்லை. பட் இவர் சொன்னது என்னன்னா அந்த இமிக்ரேஷன் பேசினது வந்து இவ்வளோ ஒரு இம்பாக்ட் கொடுத்துருக்கு. ஸோ அது ஈஸியா அவர் வின் இது ஆக்சுவலா ரிசல்ட் இல் ஆல்மோஸ்ட் அவுட் மாதிரி தான். இட் இஸ் ஜஸ்ட் லைக் ஹீஸ் கோனா வின். அவர் தான் வின் பண்ண போறாரு. கிட்டத்தட்ட ரிசல்ட் வெளியாகிடுச்சு அப்படின்னு குறிப்பிட்டிருக்க இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி திரு எழில்வாணன்.